நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா இருக்க பிரிட்டன் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 1800களில் பிரிட்டன் நாட்டில் இருந்த சமூக அமைப்பையும் அப்ப இருந்த மேரேஜ் மார்க்கெட்டையும் பத்தி தான் இந்த பிரிட்டன் சீரிஸ் பேசுது. பழங்கால காதல் கதைகளை இந்த ஜென்ரேஷன்ஸ் ஏன் இவ்வளவு விரும்பி பாக்குறாங்க? பல பிற்போக்குத்தனமான நிகழ்வுகள் இருந்தும் கூட ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ல இருந்து பிரிட்டன் தனிச்சு தெரியறது ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிரிட்டன் தொடர் அதே நேம்ல ஜூலியா குவின்ட்ர ரைட்டரால 8 நாவலா எழுதப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகள் 8 பேரோட காதல் கதைய 8 நாவலா பிரிச்சு எழுதியிருக்காங்க ஜூலியா குவின். 1800களில் வாழ்ந்த ஹையர் கிளாஸ் பீப்புளோட பழக்க வழக்கங்களும் ஆணுக்காக கட்டமைக்கப்பட்ட சமூகத்துல விமன் அவங்களோட லைஃப் பார்ட்னரை எப்படி சூஸ் பண்றாங்கன்றத பத்தியும் இந்த கதை சொல்லுது. இந்த காதல் கதைகளால வரக்கூடிய குழப்பங்கள் விசில் டவுனுங்கிற அனானிமஸ் ரைட்டரோட கிசு கிசு மேகசின் பட்டித்தோட்டிலிருந்து அரண்மனை வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்துதுன்னு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கிற சுவாரஸ்யமான டிராமாஸ் தான் இந்த நாவல்ஸ்க்கு ரீடர்ஸ் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு. இந்த வரவேற்பை பார்த்த புகழ்பெற்ற ஷோடாலாண்ட் தயாரிப்பு நிறுவனம் இந்த ஸ்டோரிஸ சீரீஸா அடாப்ட் பண்ண ரெடியானாங்க. இப்பதான் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளமும் உள்ள வராங்க. இதே வேகத்தோட 2020 பிரிட்டன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் வெளியாகுது. அந்த சீசன் ஹிட் ஆனதை தொடர்ந்து அடுத்த சீசன் 2022 வெளியாகி பயங்கர ஹிட் ஆச்சு. இணையதளம் முழுக்க இந்த 2 சீசனோட காதல் கதை தான் மொத்தமா பரவி இருந்துச்சுன்னு சொல்லணும். சோசியல் மீடியா ஃபுல்லா சீசன் 2 ரீல்ஸே கொட்டி கிடக்க சீசன் 3 and 4 அதிகாரப்பூர்வமா கையெழுத்தாகுச்சு. சரி, பிரிட்டன் கதைக்கு வருவோம். எட்மண்ட் பிரிட்டன் மற்றும் வயலட் பிரிட்டனோட தம்பதிக்கு 8 குழந்தைகள். வைகவுண்ட் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்க எட்மண்ட் மரணமடைய இந்த குடும்ப பதவியான வைகவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா மூத்த மகனான ஆண்டனி கிட்ட வருது. முதல் சீசன்ல ஆண்டனியோட தங்கையான டாஃப்னிக்கு திருமண வயது வந்ததும் இந்த மேரேஜ் மார்க்கெட்ல அந்த நாட்டு ராணி முன்னாடி அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இந்த திருமண சந்தை அந்த நாட்டோட குறிப்பிட்ட ஒரு சீசன்ல மட்டும்தான் நடந்தது. திருமணமாகாத ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நிகழ்வுல பங்கேற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி நடனமாடி தங்களோட துணைய தேர்வு செய்துக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்க பெண்களுக்கு போட்டி போடுறது, அழகு குறைவானவங்களையும் கொஞ்சம் ஏஜ்டு விமனையும் அவமதிக்கிறது, பெண்களை தனக்கான வாரிசை பெற்றுக் கொடுக்குற ஒரு கருவியா பாக்குறதுன்னு ஆண்களோட வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட ஹையர் கிளாஸ் இங்கிலீஷ் பீப்புள் சொசைட்டி தான் இந்த பிரிட்டன் சீரிஸ் காட்சிப்படுத்துது. முதல் பாகத்துல டாஃப்னியோட காதல் கதை சக்சஸ்ஃபுல்லா திருமணத்துல முடிய 2 பாகத்துல ஆண்டனி பிரிட்டனோட காதல் கதை சொல்லப்பட்டுச்சு. இந்த தொடர்ல ஹீரோயினா நடிச்ச கேட் சர்மாவுக்கும் ஆண்டனி பிரிட்டனுக்கும் இடையே இருக்க கெமிஸ்ட்ரி சக்க போர்டு போட்டுச்சிருந்தாங்க சொல்லணும். சரி, இதெல்லாம் சீசன் 1 and 2 கதை. இந்த சீசன் 3 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் வெளியாகி இருக்க பிரிட்டன் சீரீஸ்லயே கதாநாயகியா அதிக அளவுல மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பாகம்னா அது இதுதான் சொல்லணும். இந்த தேர்ட் பார்ட்ட ஹீரோ காலின் பிரிட்டனை காட்டிலும் ஹீரோயின் பெனாலபி வெதரிங்டன் தாங்கி பிடிக்கிறாங்க சொல்லணும். பிரிட்டன் குடும்பமும் வெதரிங்டன் குடும்பமும் எதிரெதிர் வீட்டுக்காரங்க. புக் லவர்ஸ் ஆன எலோயிஸ் பிரிட்டன் மற்றும் பெனாலபி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க. ஆக்சுவலா இந்த பழங்கால சமூகத்தோட பிற்போக்குத்தனத்தை இந்த ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன்ஸ் மூலமா நமக்கு காட்டுறது சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லணும். பெனாலபி பருமனான தோற்றம் கொண்டிருக்கிறதால சீசன் முதல்ல இருந்தே உருவகெளிக்கு ஆளாக்கப்படுறாரு. சீசன் 1 டாஃப்னி அறிமுகம் ஆகிறப்பவே பெனாலபி திருமண சந்தையில அறிமுகப்படுத்தப்பட்டாலும் சீசன் 3 வரைக்கும் அவர் திருமணம் ஆகாமல் தான் இருக்காரு. பெரும்பாலும் பெனாலபியை அந்த சொசைட்டியும் சரி அவரோட வயது ஒத்த பெண்களும் சரி ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. எல்லோயிஸ் மற்றும் காலினோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் பெனாலபிக்கு உலகமா இருக்கு. இந்த டிராமாஸ்க்கு நடுவில் லேடி விசில் டவுனோட காசிப்ஸ் தான் பல குழப்பங்களை உண்டாக்கி கதைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது. சீசன் 2 முடிவுல பெனாலபி மற்றும் எலோயிஸ் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிய செய்யறாங்க. அதுக்கு விசில் டவுனும் காரணமா இருக்காங்க. சீசன் 3 தனக்கான ஒரு ஹஸ்பண்ட கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும்னு கிளம்பிறங்குறாங்க பெனாலபி. உருவக்கேலியை மட்டுமே சந்திக்கிற பெனாலபி தன்னோட அலங்காரத்துல எத்தனை மாற்றங்களை செய்தாலும் தான் வந்து மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய போறது இல்ல அப்படின்னு உடையறப்பவும் சரி, காலினோட உதவியோட தனக்கு ஒரு ஹஸ்பண்ட ஃபைண்ட் பண்றதுக்கு முடிவு பண்றப்பவும் சரி இயல்பா பொருந்தி போறாங்க. நட்புக்கும் காதலுக்கும் இடையில நின்னு கதையோட ஹீரோவான காலின் குழம்பிக்கிட்டே இருக்கிறதால சீசன் 3 மொத்த பலுவையும் தன் தொல்ல சுமக்குறாங்க பெனாலபி. ஒரு வழியா லார்ட் டெப்ளிங்கோட புண்ணியத்துல பெனாலபியோட ரூட் கொஞ்சம் கிளியர் ஆக பெனாலபி மற்றும் எலோயிஸ் இடையே நடந்த பிரச்சனையே மறுபடியும் காலனுக்கும் பெனாலபிக்கும் நடுவுல விரிசல உண்டாக்குமா, இல்லனா எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் தாண்டி இந்த காதல் திருமணத்துல முடியுமாங்கறத தெரிஞ்சுக்க நம்ம ஜூன் 13 வரை காத்துதாங்க இருக்கணும். ஏன்னா அடுத்த 4 எபிசோட்ஸ் அன்னைக்குதான் ரிலீஸ் ஆகுது. பிரிட்டன் தொடரோட முக்கிய வெற்றியே அதுல வரக்கூடிய உறுதியான பெண் கதாபாத்திரங்கள் தான். முக்கியமா ராணியா வரக்கூடிய சார்லட் கதாபாத்திரம் கம்பீரமா கர்ஜிக்குது. ஒவ்வொரு நிகழ்வுலையும் இல்ல விருந்திலையும் அவங்க உடுத்திட்டு வர உடையாகட்டும் இல்ல தலையில வச்சுட்டு வர விக்காகட்டும் எல்லாரோட கவனத்தையும் இருக்குதுன்னு சொல்லணும். அதுவும் குறிப்பா சீசன் 3 அன்னப்பறவைகள் தண்ணில மிதக்கிற மாதிரி ஒரு விக் வச்சுட்டு வராங்க. அது பாக்குறதுக்கே செம்ம கிரியேட்டிவா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ராணியோட ஃப்ரெண்டா மிக கூர்மையான அறிவோட வரக்கூடிய லேடி டான்பெரி நம்ம மனசை கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. குயின் சார்லட்டும் லேடி டான்பெரியும் சீனை ஷேர் பண்ணாலே ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தன்னால நமக்கு உண்டாக்குது. அடுத்ததா ஆர்ப்பாட்டமே இல்லாம அழுத்தமான நடிப்பை வெளியிட்டு இருக்க வயலட் பிரிட்டன். தன்னோட பிள்ளைங்களுக்கு காதலோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு அவங்க போராடும் போதும் சரி, ஹீரோ ஹீரோயின்
நடுவில் இருக்க எமோஷன்ஸை அவங்களுக்கு முன்னாடி இவங்க கண்டுகிட்டு இன்டைரக்டா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்பவும் சரி, வயலட் நம்மளோட மனசுல பதியிறாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பா இரண்டாம் பாகத்தோட ஹீரோயின் கேட் சர்மாவுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த கதாபாத்திரம் ரொம்பவே உறுதியா நம்ம மனசுல நிலைச்சு நிக்குது. அந்த காலகட்டத்து ஆண் சமூகத்துல ஆண்டனிக்கு எந்த விதத்திலையும் தான் சலித்தவர் இல்லைன்னு போட்டி போட்டு நிற்கும் போதும் சரி, தங்கையோட வருங்கால கணவனோடு காதல் வயப்பட்டு திணறும் போதும் சரி, தன்னோட உறுதியான நிலைப்பாட்டுல கலங்காம நின்று நம்மள கலங்க வைக்கிறாங்க. அத்தனை பெண் கதாபாத்திரங்களுக்கும் மத்தியில சத்தமே இல்லாம இம்பாக்ட உண்டு பண்ணிட்டு போது விசில் டவுன் கேரக்டர். சீனியர் ஆக்ட்ரஸ் ஜூலியா ஆண்ட்ரூஸின் குரல் மூலமா டியரஸ்ட் ஜென்டில் ரீடர்ஸ் அறிமுகமாகிற லேடி விசில் டவுன் உண்மையில யாருன்ற ரிவிலேஷன் வரும்போது அட ஆமா இல்ல அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. சரி, இதுதான் இந்த தொடரோட சிறப்பம்சங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸோட கேஸ்டிங்கும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் ஆதிக்கமிக்கவர்களா இருந்திருக்காங்க. ஆனா ஷோ ரன்னர்ஸ் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்திருக்காங்க, இது ஃபிக்ஷனல் ஸ்டோரின்றதால எல்லா இன மக்களுக்கும் சமத்துவத்தை தர முயற்சி செய்திருக்காங்க. ராணி உட்பட இந்த தொடரோட முக்கிய கதாபாத்திரங்கள் கருப்பினத்தவர்களா இருக்காங்க. கலப்பு திருமணமும் சகஜமா காட்டப்படுது. அது மட்டும் இல்லாம கேட் சர்மா கேரக்டர் இந்தியால இருந்து வர மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா கூட இன சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம்னு திணிக்காம அந்த சமூக கட்டமைப்போட இயல்பா காட்சிப்படுத்தி இருக்கிறது பாராட்டத்தக்கதுதான். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் எப்படி காதல் வயப்படுறாங்க, அது எப்படி திருமணத்துல முடியுது, இதுதான் ஸ்டோரினா கூட திரைக்கதை நம்மள ரசிக்க வைக்குது. அடுத்ததா இந்த தொடர்ல முக்கிய பங்கு வகிக்கிறதுனா அதோட டான்ஸ் அண்ட் மியூசிக் தாங்க. இந்த காலத்து புகழ்பெற்ற பாப் சிங்கர்ஸோட சாங்ஸ் எல்லாத்தையும் 1800களில் இருக்கக்கூடிய இசைகளா மாற்றி காட்சிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா டெய்லர் ஸ்விஃப்ட், பியான்சே, பில்லி எலிஷ், நிக் ஜோனஸ், அரியானா கிராண்டே, ரியானா, மரூன் 5, சியா போன்ற கலைஞர்களோட பாடல்களை கிளாசிக்கல் ரெண்டிஷன்ஸா மாத்தி நம்ம மனசை வருட வைக்கிறாங்க. அதிலும் தேர்ட் சீசன்ல சர்ப்ரைஸ் எலமெண்டா பிடிஎஸோட டைனமிட் சாங் நம்மள கொள்ளை கொள்ளுதுன்னு சொல்லணும். ஒவ்வொரு நிகழ்வும் படமாக்கப்பட்ட விதமும் சரி, ஷூட்டிங் லொகேஷன்ஸும் சரி, 1800களுக்கே நம்மள அழைச்சிட்டு போகுது. காஸ்டியூம் டிசைனர்ஸ், ஹேர் டிரெஸ்ஸர்ஸ், ஜுவல்லர்ஸ்னு ஒருவொருத்தரோட உழைப்புமே பாராட்டாம இருக்க முடியாதுங்க. இந்த தொடரோட முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுறதே இது மேல்தட்டு மக்களோட வாழ்வியல பற்றி மட்டும்தாங்க பேசுது. கீழ்த்தட்டு மக்கள்ன்றவங்க பணியாட்களா வெறும் காட்சி பொருளாதாங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல அங்கங்க சில தொய்வுகள் இருந்தாலும் கூட பிரிட்ஜர்டன் ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் சீரீஸ்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.